ஒரு கதையாக சொன்னீங்கன்னா கதை இருக்குது, அப்புறம் வந்து சாங்காக கேட்டீங்கன்னா சாங் இல்லை, ஃபைட் இல்லை, காமெடி இல்லை, எதுவுமே இல்லை, கருத்து ஓகே. கிது படம் நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்தனோ இல்லையோ அதில் நான் நடித்ததுல ரொம்ப பெருமையாக இருக்கேன். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மிகப்பெரிய நன்றி சார். வேற லெவல் படம், 10 out of 10. எங்கள் மோகன்ஜி என்ன எடுத்திருக்காரு, அந்த அளவுக்கு கதையும் இருக்கு, அதே தான் படம் தீயா இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். எந்த அளவு பிடிச்சிருக்கேன்னா அவர் ஃபுல்லாமே அப்டேட்டாக இருக்கு ப்ரோ, இன்னொரு டைம் கூட பார்க்குற மாதிரி நல்லாவே பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கணும். படம் வந்து கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோ தான், செகண்ட் ஆஃப் வந்து ஓகே. செல்வராகவன் ஆக்ஷனால செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. கருத்து வைஸ் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி மோகன்ஜி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ கமர்ஷியலாக எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பாட்டு நல்லா இருக்கு, சாமி பாட்டு. அதை தவிர்த்து ஒன்று பேச சொல்கிற மாதிரி இல்லை. சூப்பராக இருக்குது சார் பகாசுரம் படம். இப்போது மற்ற படத்தங்களோட பார்த்தீங்கன்னா இது வேற லெவலில் எடுத்து போயிருக்காரு. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு சார். எனக்கே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் ப்ரௌடாக தான் இருக்கேன். நீங்களும் போய் படத்தை பாருங்கள். நட்ராஜன் சார், நெட்டு சார், எல்லாம் நடித்தது எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் செல்வரங்க சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் மெசேஜ் சொல்கிறாரு ப்ரோ, சமுதாயத்தில் என்ன நடக்குது அது மெசேஜாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அந்த ஜாதி அதை தான் கேட்க வரீங்க. சத்தியமாக ஜாதியோ கட்சியோ அதை பற்றிலாம் எங்கேயுமே பேசலை, எங்கேயுமே சொல்லலை. கிளியராக நல்ல மெசேஜ் சொல்லிக்கிறாரு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ, ஒரு துளி கூட இல்லை. நல்லாவே பண்ணிருக்காரு. ஒரு அவேர்னஸ் தான் ப்ரோ. பொண்ணுங்களை வந்து எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, டேட்டிங் ஆப்பு நிறைய கெட்டதெல்லாம் வருது. அதனால வந்து ஒரு அவேர்னஸாக கொடுத்துருக்காரு. நல்லாவே நினச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு அப்படி டாக்குமெண்ட் மாதிரி போயிடுது. ஃபோன்னால ஏற்படுற பிரச்சனை சொல்லி பேசியிருக்காரு. அந்த மாதிரி எதுவுமே காமிக்கல ப்ரோ. அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ப்ரோ. படத்தை நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்கு ப்ரோ. டேரக்ஷன் மோகன்ஜி வந்து ஒரு அப்டேட்டு தான் ப்ரோ. ஒரு படத்துக்கு வந்து ஒரு மேற்கொண்டு ஒரு அடுத்த படின்னு சொல்லலாம். பொண்ணுங்க அது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க மொபைல் ஃபோனை தவறாக யூஸ் பண்ணுது, அதை அந்த விஷயத்தை வந்து தெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு. மொபைல் ஃபோன் மூலமாக எவ்வளோ பிரச்சனை வருது. லவ் பண்ணிடுறாங்க, லவ் பண்ணுறப்போ ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த அதை ஒரு வீடியோவாக எடுத்து அந்த காலேஜ் முழுக்க அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணி கொண்டுடுறாங்க. செல்வராகவன் பொண்ணு தான் அது. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து போகிற விதம் வேறு லெவல். நட்டி சார் பார்க்க அவருக்கும் ஒரு அண்ணன் பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை காலேஜில் நடக்குது. அந்த பிரச்சனையும் வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துன்னு போகிறாரு. இந்த ரெண்டு பிரச்சனையும் லாஸ்ட்டில் வந்து ஒன்றா மீட் பண்ணி நல்ல கதையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு கதையாக சொன்னீங்கன்னா கதை இருக்குது, அப்புறம் வந்து சாங்காக கேட்டீங்கன்னா சாங் இல்லை, ஃபைட் இல்லை, காமெடி இல்லை, எதுவுமே இல்லை, கருத்து ஓகே. கிது டயலாக்ல நார்மலாக வச்சிருக்காரு, மெசேஜ் சொல்றாரு, பார்த்தா படம் முடியும். ஃபேமிலியோட எல்லாம் வந்து பார்க்கணும் தான். அவர் ஃபுல்லாகவே நல்லாவே பண்ணிருக்காரு ப்ரோ. எல்லாமே சென்டிமெண்ட்லேருந்து ஃபைட் சீன்லேருந்து நல்லாவே பண்ணிருக்காரு. ஒரு அப்பாவா ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணமோ நல்லாவே பண்ணிருக்காரு. இவர் செல்வராகவன் கிராமத்து கெட்டப் தான், பட் ஆனால் அவரோட ஸ்லோ நடிப்புனால நல்லா இருக்கு. நடிப்பு வந்து அந்த சூப்பரான நட்டி சார் வந்து ஸ்பீடு, அந்த போலீஸ் அந்த கெட்டப்பில் போயிடறாரு. ஆனால் அவர் போலீஸ் கிடையாது, எக்ஸ்ஆர்மே உங்களை மாதிரி ஒரு யூடியூபராக தான் வந்து அது உள்ள சொல்லுவார். மெசேஜ் வந்து நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு, எல்லாருமே பார்க்கலாம் பிரதர். என்ன நடக்குது காலேஜில், எப்படி இருக்கு அந்த இதோ டீடைலா கேட்கணும். அண்ணன் தம்பி படத்துக்கு அது எப்படி சொல்றது இல்லை ப்ரோ. நாங்க இதை பார்த்த வரைக்கும் என்ன, நாங்க அதை பார்க்கல. இது நல்லா இருக்கு, அதை பார்த்தனா அதுக்கப்புறம் சொல்லுவோம். மியூசிக் சூப்பரா இருக்கு. சாம் மியூசிக் நான் கேட்டது இல்லை, ஆனா இதான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். சூப்பரா இருக்கு, வேற லெவல் மியூசிக். ஒரு கேர்ள்ஸ்க்கான ஃபேமிலிக்கான ஒரு படம் தான், போய் பாருங்க.